விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். குடும்பம் ஃபேமிலி என்ற தலைப்பில் நாமும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வர்றோம். ராகாப் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து உடனே நீங்கள் யோசிக்கலாம், குடும்பமாக இந்த ராகாப் என்கிற ஒரு ஸ்திரீயை எப்படி நாம் கவனிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நல்லது தான், நீங்கள் சரிதான். இந்த ராகாப் யார்? வேசித்தனத்தில் இருந்தவங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஜெயத்தை பெற்றாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் அந்த ராகாவை குறித்து விசுவாசத்துக்காகவும் கிரியைக்காகவும் உதாரணமாக எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம கவனிக்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம குடும்பம் அப்படின்ற வகையில் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு வர்றோம் ஒவ்வொரு விஷயத்தையும். ராகாவை பார்க்கும் பொழுது தன் விசுவாசத்தினாலே தன் காப்பாற்றப்பட வேண்டும்ன்ற ஒரு கட்டம் வரும் பொழுது, என்னை மாத்திரம் காப்பாற்றுறீங்கன்னு சொல்லவே இல்லை, என் குடும்பத்தை தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ராகாப் சொன்னதை தேவன் அதற்கான ஒரு தயவு செய்ததை நாம் பார்க்குறோம். ஐயா, நான் வந்து ஒரே ஒரு ஆள் தான், நான் விசுவாசமாக இருக்கிறேன், என் மூலமாக இந்த முழு குடும்பம் எப்படியா ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா செய்தி கேளுங்க, ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள்ளே உண்டாகும். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாட்களில் ஒரு நெடும் தொடராக குடும்பம், அதாவது தேவன் இருக்கும் குடும்பம், ஃபேமிலி என்ற தலைப்பில் இந்த தொடரை நாம் கேட்கிறோம். ஆதியாகமத்தை கடந்து நாம் வரும்போது மோசேயை சந்தித்தோம், யோசுவாவை குறித்து படித்தோம். யோசுவாவை தொடர்ந்து சில குடும்பங்களை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். எபிரேயர் 11 அதிகாரத்தில் நீதிமான்கள், விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்களுடைய ஒரு பட்டியலை நாம் படிக்கிறோம். அந்த பட்டியலில் நம்முடைய கவனத்தை கவரக்கூடிய ஒன்று எபிரேயர் 11:30-31 வசனங்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 சுற்றி வரப்பட்டு விழுந்தது. கவனியுங்கள், விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாதிருந்தாள். இந்த வேசி என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஹார்லாட், விபச்சாரி என்ற வார்த்தைக்கு பிராஸ்டிடியூட். சகோதரர்களே, வேசிக்கும் விபச்சாரிக்கும் என்ன வேறுபாடு? விபச்சாரம் என்பது ஏற்கனவே திருமணம் செய்து பிறகு பலரிடத்தில் வாழ்கிற ஒரு பெண்ணை குறிக்கிறது. வேசி என்பது திருமணமே செய்து கொள்ளாமல் தொழில் ரீதியாக நடப்பது அல்லது மத ரீதியாக நடப்பது. இந்த வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் எரிகோ எதுனாலே விழுந்தது? துதியினாலே விழுந்தது, விசுவாசத்தினாலே விழுந்தது, தேவனுடைய வார்த்தையினாலே விழுந்தது. அந்த எரிகோ விழும்போது அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா மக்களும் கொல்லப்பட்டார்கள். ஆனால் விசுவாசம் உள்ளவளாகிய ராகாப் என்ற வேசி, அவருடைய முழு குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. இந்த இடத்துல அவளுடைய பழைய தொழில் வேசிதனமாக இருந்தாலும் நீதிமானாக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில், பரதீசில குடியிருக்கிறவருடைய குடும்பத்தில் இவள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த பைபிள் வந்து ஆண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு புத்தகம், பெண்களுக்கு இடமில்லை என்று சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேலர்களை மட்டும்தான் நேசித்தார், மற்ற ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை, அவர்களுக்கு தமது கிருபையை வெளிப்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். ஆனால் நாம் வேதாகமத்தை திறந்து படிக்கும்போது இந்த ராகாப் ஒரு இஸ்ரவேலர் கிடையாது. அவள் விக்கிரக வழிபாடுகளில் பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண். அவளுடைய குடும்பம் முழுவதும் குணமாக்கப்பட்டு இஸ்ரவேலர்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஆக புரஜாதிய மக்களையும் கூட பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் சந்தித்தார், அவர்களுக்கு நற்செய்தியை சொன்னார் என்ற தகவலை நாம் படிக்கின்றோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10 அதிகாரம்
18, 19, 20 வசனங்களிலே எல்லா காலத்திலும் தேவன் எல்லா மக்களுக்கும் பொதுவாகவே இருந்திருக்கிறார். எல்லா மக்களையும் தமது அன்புக்கு அவர் அழைத்திருக்கிறார். தமது வார்த்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை சுழியிட்டு பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10:18 பக்கம் 219 புதிய ஏற்பாடு. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குவேன், புத்தியினும் உண்ட ஜனங்களாலே உங்களுக்கு கோபத்தை மூட்டுவேன் என்றார். அல்லாமலே ஏசையா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். ஆக இஸ்ரவேலர்கள் அல்லாத புற சமயத்தை சேர்ந்த எல்லா மக்களையும் கூட பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு யோனா நினிவே என்ற பட்டணத்துக்கு அனுப்பப்பட்டார். நினிவே பட்டணம் இஸ்ரவேலர்களுடைய பட்டணம் கிடையாது. ஆக பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் வார்த்தைகளை புறஜாதியர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16:35 ஆதலால் வேசிய கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த வசனம் வேசிதனம் செய்கிற மக்களுக்கு நேராக சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேள் என்று அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். யோசுவாவினுடைய புத்தகம் 2:1 நூனின் குமாரனாகிய யோசுவாவை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். குறிப்பாக எரிகோவை அவர்கள் பிடிப்பதற்காக அந்த பட்டணம், அதில் உள்ள மக்கள், அவர்கள் கையில் என்ன இருக்கிறது, அவர்களை எப்படி பிடிப்பது என்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக 2 வேவுக்காரரை அங்கே அனுப்புகிறார். நூனின் குமாரனாகி யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகி 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. இந்த ராகாப் என்ற இந்த பெண் தன்னுடைய முழு குடும்பத்தோடு வசித்து அதே நேரத்தில் தன்னுடைய உடலை வணிகத்துக்கு வியாபாரமாக கொடுக்கிறவளாக இருக்கிறாள். இந்த 2 வேவுக்காரர்கள் எரிகோவுக்குள் வந்து, பொதுவாக யாருடைய வீட்டில் வேணாலும் அவங்க தங்கி இருக்கலாம், ஆனால் பணம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வீடாக ராகாப் இருந்ததுனால தைரியமாக அங்கே போய்விட்டார்கள். இந்த ராகாப்பை பற்றி சில தகவல்களை நாம் பார்ப்போம். இந்த வேவுக்காரர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு போன போது ராகாப் என்ன அறிந்திருந்தாள், எதை புரிந்து கொண்டிருந்தாள்? வேசிய கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று எசேக்கியேல் நாம் படித்தோம் இல்லையா. தேவனுடைய வார்த்தையை அவள் எந்த அளவுக்கு புரிந்திருந்தாள் என்பதை இந்த வசனங்களில் நம்ம கவனிக்கலாம். 9 வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். 10, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். 11 கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. பேனால் அடிக்கொண்டுடுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழ பூமியிலும் தேவனானவர். இந்த ராகாப் எத்தனை விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறாள். முதலாவது, வானத்துக்கு பூமிக்கும் இஸ்ரவேலர்கள் தொழுது கொள்கிற தேவனே தேவன் என்று சொல்கிறாள். உங்கள் தேவனே தேவன், வேறே தேவன் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டதையும்
அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு செய்த அந்த அற்புதத்தையும் அவர்கள் ஜெயித்த ராஜ்யங்களையும் குறித்து பட்டியலிட்டு பேசுகிறாள். இதனால தான் ராகாபால தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய ஒரு ஜீவனுள்ள இருதயம் அவளுக்கு இருந்தது. தேவனுடைய வல்ல கிரியைகளை அறிந்த அவள் எரிகோவை தேவன் உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்கிறாள். எந்த அளவுக்கு அவளுடைய விசுவாசம் நீண்டு இருக்கிறது என்று பாருங்கள். 2:9, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், அதாவது பிஃபோர் இஸ்ரேல் கான்கர் ஜெரிகோ, ராகாப் சேட் த லார்ட் ஹஸ் கிவன் டு யூ. ராகாபால் சொல்ல முடிந்தது தைரியமாக, இந்த எரிகோவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதனால தான் அவள் ஒரு விசுவாசம் உள்ள ஸ்திரியாக இருந்து தன்னையும் தன்னுடைய முழு குடும்பத்தையும் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறவளாகவும் அதன் ரட்சிப்பை அனுபவிக்கிறவளுமாக இருந்தாள். 12 பாருங்கள், இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரியும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். எப்பேற்பட்ட ஒரு பெண் இவள் பாருங்க. தவறான ஒரு தொழில் செய்தாலும் காலத்தாலே அவள் கர்த்தரை அறிந்து கொண்டு தன்னுடைய முழு குடும்பத்தோடு அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காகவும் அவளுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்காகவும் தயவை கேட்கிறவளாக இருக்கிறாள். எனக்கு நீங்கள் தயவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். இதனால தான் ராகா நீதிமான்களுடைய பட்டியலில் இருக்கிறாள். சகோதரர்களே, இந்த ராகாப்பை குறித்து சங்கீதம் 87:4 ஒரு அற்புதமான தகவலை படிக்கிறோம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாப்பையும் பாபிலோனியும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். இந்த வசனத்தில் தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் அந்நிய மக்களாக அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி மறுபிறப்பு பிறந்ததினாலே தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்தவர்கள் இன்னான் இன்னான் சியோனிலே பிறந்தான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ராகாப்பை குறித்து பேசும்போது அவள் மறுபிறப்பு அடைந்தவளாக பழைய ஏற்பாட்டு உபதேசத்தின்படி பேசப்பட்டிருக்கிறத நாம் இங்கே பார்க்கிறோம். சகோதரிலே, எரிகோவின் ராஜாவுக்கு அவனுடைய கைக்கு இந்த ரெண்டு வேவுக்காரரை தப்புவித்து சமாதானத்தோடு அவர்களை அனுப்பிவிடும்போது அந்த வேவுக்காரர்கள் அவளுக்கு தயவு செய்யும் வண்ணமாக ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார்கள். அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். 17 அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலே உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். அதாவது அந்த இரண்டு வேவுக்காரர்களை ராகாப் என்ன செய்கிறாள், அவள் குடியிருக்கும் மேல் வீட்டில் இருக்கிற ஜன்னல் வழியாக ஒரு கூடையிலே இறக்கி தப்பி வைக்கிறாள். இதை 2:15 நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கி விட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். இவ்விதமாக ஒரு ஏற்பாடு அங்கே செய்யப்படுகிறது. அந்த வீட்டை காக்கும்படி ஒரு சிவப்பு நூல் ஜன்னலில் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தொடர்ந்து யோசுவா புத்தகத்தை படிச்சீங்கன்னா 6 வரும்போது இஸ்ரவேலர்கள் முதல் 6 நாளைக்கு ஒரு முறையாக அந்த எரிகோ மதிலை சுற்றி வருகிறார்கள். அந்த கோட்டையினுடைய முதல 7 7 சுற்றி வருகிறார்கள். அப்படி சுற்றி வந்து எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்தார்கள்.
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அந்த கம்பீர சத்தம் உண்டான போது மிக வலிமையாக கட்டப்பட்டிருந்த எரிகோ கோட்டை உள்பக்கமாக சாய்ந்து அது உடைந்து தரையிலே விழுந்தது. அதை சுற்றி வந்திருந்த இஸ்ரவேலர்கள் அவரவர்கள் நேராக அதன் மீது ஏறி அந்த பட்டணத்தினுடைய மக்களை பிடித்து பட்டை கருக்கினால் கொன்று அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அப்படி சுதந்திரித்து கொண்டிருக்கும் போது இந்த ரெண்டு வேவுக்காரர்கள் யோசுவானத்தில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ராகாப்பும் அவளுடைய குடும்பமும் காக்கப்பட வேண்டும், அவளுடைய குடும்பம் மலங்கத்தில் இருக்கிறது, அங்கே ஒரு ஜன்னல் இருக்கிறது, அந்த ஜன்னலிலே நாம் நெய்த சிவப்பு நிறமான ஒரு நூல் அவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறோம், அவள் அந்த ஜன்னலில் அதை அவள் கட்டி இருப்பாள், எந்த ஜன்னலிலே அது கட்டப்பட்டிருக்குமோ அந்த வீடு காக்கப்பட வேண்டும், பட்டயத்துக்கு தப்ப வேண்டும், அழிவுக்கு தப்ப வேண்டும் என்று அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தார்கள். யோசுவா 6:24-25 வாசிக்கிறேன், கவனியுங்கள். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 275. பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்திலே சேர்த்தார்கள். 25 முக்கியமான ஒரு வசனம், கவனிங்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்கு உண்டான யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அதாவது அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட அந்த வீடு, அந்த ஜன்னல், அதற்குள் இருந்த அனைத்து மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அது மாத்திரம் இல்லை, எரிகோவை இஸ்ரவேல் பிடித்த பிறகு நான் பழையபடி எரிகோவை சேர்ந்தவள், நான் வந்து ஒரு கானானிய ஸ்திரீ, எங்களுடைய மார்க்கம் வேற, உங்கள் மார்க்கம் வேற, உங்களுடைய ஏற்பாடு வேற, எங்கள் ஏற்பாடு வேற, எங்கள் நம்பிக்கை வேற, உங்கள் நம்பிக்கை வேற அப்படின்னு சொல்லாமல் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற யெகோவாவை அவள் தெய்வமாக கொண்டதினால அவள் இஸ்ரவேலுக்குள்ள ஒருவளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். அவள் இஸ்ரவேலின் குமார்த்தியாக ஆக்கப்பட்டாள். அவளுடைய குடும்பம் முழுவதும் இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த மதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த நம்பிக்கை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பல ஆண்டு காலமாக பல காலங்களாக நாம் ஏதோ ஒரு வகையான வழிபாடுகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, அவருடைய இரட்சிப்பின் திட்டத்தை கேட்கும்போது மனம் திரும்பி கீழ்ப்படுவீர்களானால், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீர்களானால், மெய்யான இஸ்ரவேலாகிய சபைக்குள்ளே தேவனுடைய மக்களுக்குள்ளே நீங்களும் கூட வாசம் பண்ண முடியும். சகோதரர்களே, அந்த வீடு முழுவதையும் காப்பாற்றுவதற்காக ஒரு சிவப்பு நூல் தொங்கினது, அந்த ஜன்னலில் கட்டப்பட்டிருந்தது. அதை பற்றி சற்று சிந்திப்போம். அந்த நூல் சிவப்பு நிறமாக இருந்தது. அந்த நூல் அடையாளமாக கட்டப்பட்டிருந்தது. ஞானஸ்தானமும் கூட அப்படிதான். ஞானஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசப்பட்டிருக்கிறது, பாவ மன்னிப்பு அங்கே நமக்காக பேசப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளத்தை அடையாத ஒரு மனிதன், பெறாத ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. மார்க்கு 16:16 வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசம் மற்றவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போஸ் நடபடியில் 2:38 வாசிக்கிறோம், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவினுடைய வரத்தையும் பெறுவீர்கள். ஆக பாவம் மன்னிப்புக்குரிய வாக்குத்தத்தம் ஞானஸ்தானத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ் நடவடிக்கைகள் 22:16 வாசிக்கிறோம், அனனியா என்பவன் சவுலை பார்த்து சொல்கிறான், சகோதரனாகிய சவுலே, நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து உன் பாவங்கள் போக ஞானஸ்தானம் பெற்று கழுவப்படு என்று சொன்னான். ஆக ஞானஸ்தானத்தில் பாவம் மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது. பாவம் மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது.
அதனால் தான் ஞானஸ்தானம் கிறிஸ்துவுடனே கூட மறிக்கிறதையும் அடக்கம் பண்ணப்படுகிறதையும் காண்பிக்கிறதாக ரோமருக்கு எழுதிய நிருபம் 6:3-4 நாம் படிக்கிறோம். நாம் அவருடைய மரண சாயில் இணைக்கப்பட்டால் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயிலும் இணைந்திருப்போம் என்று நாம் படிக்கிறோம். ஆக ராகாபினுடைய வீட்டை வெளிரங்கமான அடையாளமாக சிவப்பு நிறமான அந்த நூல் அடையாளப்படுத்தியதைப் போல கிறிஸ்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் இருதயங்களில் தெளிக்கப்படுவதனாலே அந்த அடையாளத்தினாலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். ஆக ராகாப் தன்னை மட்டும் காப்பாற்றவில்லை, தன் முழு குடும்பத்தையும் ரட்சிப்புகள் கொண்டு வந்தாள். சகோதரே, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ராகா போன்ற ஒரு வேசி குறித்து என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 21:1 இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, கவனிங்கள், பேனால் அடிக்கொண்டுடுங்கள், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்திருக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படிக்கு பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். சகோதரர்களே, இந்த வசனத்தை கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்கிற இஸ்லாமியர்களும் மற்ற சமயத்தினரும், இயேசுநாதர் பாருங்கள் பரலோகத்துக்கு யார் போயிருக்கிறாருன்னா வேசிகள் போயிருக்கிறார்னு சொல்றாரு. வேசிகள் வேசிகளாக போல, வேசிகள் பாவம் மன்னிப்பு பெற்றவர்களாக, தேவனிடத்தில் திரும்பியவர்களாக, நீதிமான்களாக்கப்பட்டவர்களாகத்தான் போயிருக்கான்னு இயேசுநாதர் சொல்றார். இந்த வசனத்தை இந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணி அது தவறாக போதிக்கிற ஒரு காட்சியை இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் நம்ம பார்க்கிறோம். சகோதரர்களே, அந்த யூத மக்களுக்கு முன்னால், அதாவது பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் போன்றவர்களுக்கு முன்னால், உங்களுக்கு முன்னால வேசிகள்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். எந்த வேசி அவர் சொல்றார்? நீதிமானாக்கப்பட்டவர்கள் ராகா போன்ற வேசி பரலோகத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள். அவள் மனமாற்ற அடைந்து கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளைகளாக பரலோகத்தில் இருக்கிறார்கள். இதுதான் இயேசுநாதர் சொன்னாரு. அன்றைய வெறி பிடித்த மக்களைப் போலிருந்த அந்த வேதப்பாரர்களையும் அந்த சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு முன்னே ஆயக்காரரும் வேசிகளும் பரலோகத்தில் போயிட்டாங்க அப்படின்னார். அது அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை கொண்டு வந்தது. இயேசுநாதர் இப்படி சொல்றத அவங்க ரொம்ப வெறுத்தாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றாரு, யோவான் ஸ்நானன் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் தேவனுடைய வார்த்தையை சொன்னான் இல்லையா, அதை எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்கன்னு கேட்டார். ஏன்னா அன்றைக்கு இருந்த மக்கள் அவரை ஏற்றுக்கல. ஆனால் அதே யோவான் ஸ்நானனை ஏழைகளாகிய ஆயக்காரரும் பாவிகளாகிய வேசிகளும் ஒப்புக்கொண்டு அவனால் திருமுழுக்கு பெற்றார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் பெற்றார்கள். இதை தான் அவர் ஞாபகப்படுத்துகிறார். சகோதரில், இந்த நாளில் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு அவனோடு போகலை. அந்த பெண், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என் சகோதரர், என் சகோதரி, அவளுடைய உறவினர்கள், அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் காக்க வேண்டும் என்று கேட்டார். ஆக ரட்சிப்பு என்பது உங்களோட ஒரு தனி மனிதனாக போய்விடக்கூடாது, உங்கள் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடையாக இருப்பதற்கு ஒரு காரணம், நம்முடைய குடும்பத்தில் முழுமையாக கர்த்தரிடத்தில் வரல. நீங்கள் மட்டும் கிறிஸ்தவராக இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாமே சமாதானமாக இருக்கணும், நல்லா நடக்கணும், ஆசீர்வாதம் உண்டாகணும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவிசுவாசிகளாக அவர்கள் நிமித்தம் உங்கள் ஆசீர்வாதங்கள் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. ஆக முழு குடும்பமாக நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு நாளை இன்னொரு செய்தியோட உங்களை சந்திப்பேன் என்று வாக்களித்து இங்கே நான் நிறைவு செய்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, உமது வசனங்கள் பூச்சக்கரம் எல்லாம் செல்கிறது.
எல்லா மனுஷருக்கும் உமது அன்பு பேசப்பட்டிருக்கிறது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிற உம்மை அறிந்து கொண்ட ராகாப் என்ற அந்த அன்பு சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பமும் அவ்விதமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டறலும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. இந்த நேயர்களே, வசனங்களாம் எழுதி கொண்டீர்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? புரிந்து கொண்டீர்களா? சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். வீட்டில் குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? குடும்பமாக வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறீங்களா? நீங்கள் தேவன் நேசிக்கிற குடும்பமாக இருக்கிறீங்களா? தேவனை நேசிக்கின்ற குடும்பமாக நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்கா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. தயவுசெய்து நீங்களே அதை கேட்டுக்குங்க. சில குடும்பங்களில் அப்பா ரட்சிக்கப்பட்டிருப்பார், அம்மா பிள்ளைங்க இன்னும் பாவத்தில் இருக்கலாம். சில குடும்பத்தில் அம்மா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அப்பாவும் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். சில குடும்பங்களில் பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சில பிள்ளைகள் வந்து இன்னும் உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நாம் படித்து கொண்டிருக்கிற குடும்பம் பற்றிய இந்த பாடத்திட்டம், தேவன் மனிதனிடத்தில் அல்லது மனித குடும்பத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், தேவனை பிரியப்படுத்தும் குடும்பமாக நீங்கள் இருக்கிறீர்களா என்பது தான். நேரிலே இந்த நாளிலே ராகாப் என்ற ஒரு மனுஷியை பற்றி நாம் படித்தோம். பழைய ஏற்பாட்டிலே ராகாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே ராகாவை பற்றி என்ன படிக்கிறோம் என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இந்த ராகாப் ஒரு அந்நிய ஸ்திரீ, ஆனால் அவள் எப்படி இஸ்ரேவேலின் குடும்பத்துக்குள், குறிப்பாக இயேசுவின் வம்ச வழி அட்டவணைக்குள் வருகிறாள், அது என்ன அவளை மாற்றியது என்பதை இந்த நாளிலே அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் இன்று கேட்ட செய்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். ராகாபை பற்றி புதிய ஏற்பாடு போதிப்பது என்ன? ராகாபை பற்றி புதிய ஏற்பாடு போதிப்பது என்ன? எழுதி கொண்டீர்களா? சரியான பதிலை உடனே எழுதுங்கள். எஸ்எம்எஸ் மூலமாக பதில் அனுப்புகிறவர்கள் முகவரியை முழுமையாக குறிப்பிடுங்கள். பின்கோடு, செல்போன் எண் தவறாமல் குறிப்பிடும்படி உற்சாகப்படுத்துகிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, தொலைபேசி எண் 044-255-00882, செல்போன் 93-855-00882. Amen.